சார் அபிஜித் முகூர்த்தம். 27 நட்சத்திரங்களுக்கு அடுத்ததாக ஒரு நட்சத்திரமாக அபிஜித் நட்சத்திரம் என்ற ஒரு நட்சத்திரம் உண்டு. அதாவது திருவோணத்துக்கும் உத்திராடத்துக்கும் நடுவுல வர மாதிரியான அந்த ஒரு நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம் என்று சொல்வார்கள். அந்த அபிஜித் நட்சத்திரத்தை பயன்படுத்தி நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அதே போல அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது தினமும் வரக்கூடியதாகவும் உள்ளது. நீங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய ஜோதிட சாப்ட்வேர் ஆகட்டும் அல்லது நாட்காட்டி ஆகட்டும் கேலண்டர் ஆகட்டும், அதுல வந்து எல்லா முகூர்த்தமே வரும். ராகுகாலம், யமகண்டம், குளிகை நேரம், துர்முகூர்த்தம், அபிஜித் முகூர்த்தம், கௌரி பஞ்சாங்கம், ஓரை நேரங்கள், லக்ன நேரங்கள், இது மாதிரி நிறைய சாப்ட்வேர்ஸ் வந்து அதுல எல்லாமே வச்சிருக்காங்க. அதுல அபிஜித் முகூர்த்தங்கிறதும் கொடுப்பாங்க. அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மதிய நேரம், அதாவது பகல் 11:20 அல்லது 11:40 11:50 ஒரு ஒரு நாள் சூரியோதயத்தை பொறுத்து அது மாறும். ஆனா எப்பவுமே வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 12:00 to 12:20 11:40 சில நேரம் ஆரம்பிக்கும். அதை நீங்க டெய்லி கேலண்டர்ஸ் இல்ல டெய்லி அந்த சாப்ட்வேர் அப்டேட் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அபிஜித் முகூர்த்தம் சோ அண்ட் சோ டைம் அப்படின்னு சொல்லி அதை போட்டிருப்பாங்க. அந்த முகூர்த்தத்துலதான் வந்து அரசியலில் இருக்கக்கூடியவர்களே பதவி ஏற்பார்கள். அபிஜித் முகூர்த்தத்துலதான் அவங்க பதவி ஏற்பாங்க. அதனாலதான் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா 12 மணி நேரத்துலதான் வந்து பொதுவாகவே முதலமைச்சர் பதவியை ஏற்கிறதாக இருந்தாலும் சரி, அமைச்சர்கள் பதவி ஏற்கிறதா இருந்தாலும் சரி, பிரதம மந்திரி பதவி ஏற்கிறதா இருந்தாலும் சரி, அந்த நேரத்தை உபயோகப்படுத்துவார்கள். இப்ப அபிஜித் முகூர்த்தத்துல நீங்க ஒரு டாக்குமெண்டேஷன்ல வந்து சைன் பண்ணீங்க, ஒரு வீடு வாங்கணும், ஒரு நிலம் கிரயம் பண்ணணும், ஒரு இடம் வாங்கணும், அல்லது முக்கியமான ஒரு இன்டர்வியூ போகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் நீங்க அபிஜித் முகூர்த்தத்துல பண்ணீங்கன்னா வெற்றி. அபிஜித் என்றாலே வெற்றியை குறிக்கக்கூடியது, அதில் தோல்வியே ஏற்படாது. முடிந்த அளவு அபிஜித் முகூர்த்தத்தை நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்கள். வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாகவே அமையும். வாழ்க்கையில வந்து மிக முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம செய்வோம் இல்லையா, ஒரு இதுல கையெழுத்து போடணும், இல்ல ஒரு பேங்க் வேலைக்கு நாம ட்ரை பண்றோம், அரசு வேலைக்கு ட்ரை பண்றோம், இல்ல அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ண போறோம், வேலைக்கு இன்டர்வியூக்கு அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா அந்த அபிஜித் முகூர்த்தத்துல சைன் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்க. ஒரு லெட்டர் போஸ்ட் பண்றதாக இருந்தாலும் சரி, இன்டர்வியூக்காக ஒரு லெட்டர் போஸ்ட் பண்றதாக இருந்தால் அந்த நேரத்தில் செய்து பாருங்கள். அதே போல ஒரு பணம் சார்ந்த விஷயங்கள், இப்ப முக்கியமா வந்து சில பேர்லாம் அக்ரிமெண்ட் போடுவாங்க, இப்ப சினிமா கம்பெனிலாம் அக்ரிமெண்ட் போடுவாங்க இல்லையா, அவங்க வந்து அக்ரிமெண்ட் போடும்போது அதை வந்து அபிஜித் முகூர்த்தத்துல செஞ்சு பார்த்தா அவர்களுக்கு அது வெற்றியே கிடைக்கும். தொழில் ஒப்பந்தங்கள், ரெண்டு பேர் பிசினஸ் பார்ட்னர் ஆகிறதுக்கு தொழில் ஒப்பந்தம் போடுறது, அல்லது ஒரு ப்ராஜெக்ட் நமக்கு வந்து சாங்ஷன் ஆகி வரணும், அந்த நேரத்தை வந்து அபிஜித் முகூர்த்தத்துல பண்ணுங்க, அபிஜித் முகூர்த்தத்துல சைன் பண்ணுங்க. டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே முக்கியமான விஷயங்கள், தஸ்தாவேஜுகள் என்று சொல்லப்படக்கூடிய அனைத்துமே நீங்கள் வந்து அபிஜித் முகூர்த்தத்துல சைன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு சக்சஸை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். எந்த விஷயமாக நீங்கள் செய்கின்றீர்களோ அது வந்து பூர்ணத்துவம் அடையும். நமக்கு வந்து வாழ்க்கையில வந்து வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக நிறைய விஷயங்கள் நாம செய்து கொண்டிருக்கின்றோம். அதில் ஒன்று அபிஜித் முகூர்த்தம். தலைவர்கள் அனைவருமே அவர்கள் பதவி ஏற்கிறது, ஏன்னா வந்து இது வந்து இதுவும் குளிகை நேரம் எப்படியோ அதே போல ரொட்டேட் ஆகக்கூடியது. தலைவர்கள் பதவி ஏற்கக்கூடிய நேரத்தை கணக்கிட்டு எடுத்து பாருங்கள். கரெக்டா இந்த பகல் நேரம் 12 மணில இருந்து 12:30 அந்த 11:40 to 12:30 இருக்கிற அந்த அபிஜித் முகூர்த்தத்துல தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. தினமுமே அந்த அபிஜித் முகூர்த்தம் வரும். ஆகையால் இந்த அபிஜித் முகூர்த்தத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னிடம் தனிப்பட்ட முறையில் ஜோதிட ஆலோசனை பெறுவதற்கு என்னுடைய செல்லிடப்பேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நான் வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் வகுப்பு பண வழக்கலை சம்பந்தப்பட்டது, பணம் சார்ந்த விஷயங்கள் சம்பந்தப்பட்டது எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். விருப்பம் உள்ளவர்கள் அதில் கலந்து கொண்டு பங்கேற்கலாம். நேரடி வகுப்பும் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். ஜோதிட ஆலோசனைகள் வழங்கி கொண்டிருக்கின்றேன். விருப்பம் உள்ளவர்கள் எம்மை தொடர்பு கொள்ளலாம். இது போன்ற விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.